அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். ஸோ இந்த காண்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் காண்ட்ராக்ட் தான் பார்க்குறோம். கரண்ட் மந்த் காண்ட்ராக்ட் வந்து ஆக்சுவலி மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாயிருச்சு, பெரிய கேண்டில் மூவ்மெண்ட் இல்லை, வால்யூம் லோவாயிருச்சு. அதனால் நம்ம நெக்ஸ்ட் மந்த் காண்ட்ராக்ட் வாட்ச் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கால்ஸே வந்து ஜென்ரேட் பண்ணி மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வரும், அதுவும் கேண்டிலுடைய பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து பியூரான ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு சார்ட்டு தான். ஸோ டெக்னிக்கல்ங்கிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தான், இது வந்து ஒரு பேஸ்டாக ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி, பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு தான். ஸோ இதில் வந்து எப்போலாம் வந்து உங்களுக்கு கேண்டிலில் பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போலாம் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் டவுன் சைட் பிரேக் அவுட், டவுன் சைட் பிரேக் அவுட்ன்றனால நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணலாம் க்ரூட் ஆயில் அப்படின்ட்டு வந்திருக்கு. செல் கால்ன்றனால நமக்கு ரெட் கலர் கேண்டில், பைட் கால்னால் அதே நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணுறோம். ஸோ ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும், சேமாகவே வரும். யார் வேணாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கனாலே கேண்டிலினுடைய கலரை வச்சு இப்போ இந்த ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இதில் வர என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் இதை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 9074 இருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு ஃபியூ டேஸாகவே நமக்கு தெரியும் தான், நல்லா 9500 ஆல்மோஸ்ட் 10,000 கிட்டக்க கூட போகுது தான், மறுபடியும் அப்படியே டவுன் ஆகிட்டே வருது தான். ஸோ மார்க்கெட்னுடைய ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது எவ்ரி டைம் வந்து. ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு 9100 கீழே தான் ட்ரேடிங் வந்து போகுது. இது எப்படி போகுதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ஒரு சேஃபாக பண்ணுறது அது பார்த்தீங்க அப்படின்னா 9051 இருக்கு, ஒரு 24 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது, 23 பாயிண்ட். ஸோ அந்த 23 பாயிண்ட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, இல்லைன்னா அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் ஒரு சேஃபாக ட்ரேட் பண்ணி வெளியே வரவங்களுக்கு, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு செகண்ட் டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடைச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இப்போதைக்கு ஒரு 10 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஃபார் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் வந்து மூவ் பண்ணியிருக்கு. பெரிய மூவ்மெண்ட், ஒரு பெரிய பிக் சைட், டவுன் சைட் இல்லை ஒரு பெரிய அப் சைட் எதுவுமே வந்து தரல. அப்படியே மார்க்கெட் அந்த செல்லிங் என்ட்ரிலே ட்ரேடிங் போயிட்டே இருக்கு. சடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கேப் டவுன், அந்த கேப் டவுனில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சே பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு, அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுன், அதில் செகண்ட் டார்கெட்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிடச்ச செல் கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மார்க்கெட் அதோட நிற்கலை, ஆக்சுவலி நைட் வரைக்கும் நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் தான் மார்க்கெட் கண்டினியூஸாக டவுன் சைடு வந்து இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு 8:30 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8500 ரேஞ்சுக்கு கீழே டவுன் சைடு வந்து போயிடுச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு சார்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஓன் ட்ரேட் பண்ணலாம், டக்குன்னு ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட்ஸை பயன்படுத்திக்க முடியும் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா இந்த டூல் உங்களுக்கு நல்லாவே பயன்படும். இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டூல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.